தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். செப்டம்பர் 20 புனித ஆண்ட்ரூ கிம், பால்சோங் ஹசாங் மற்றும் கொரிய மறைசாட்சிகள். நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. புனித தீத்து அதிகாரம் 2 இறைவசனம் 7. கொரிய திருச்சபை தனித்துவமானது, ஏனென்றால் இது முழுமையாக பொது நிலையினரால் கட்டப்பட்டது. பறக்க துடிக்கும் பறவை போன்ற இந்த திருச்சபை மிகவும் இளமையானது, அதே வேளையில் விசுவாசத்தில் உறுதியானது. மாறி மாறி வரும் அனைத்து வேதனைகளையும் தாண்டி நிற்கிறது. அதனால்தான் 100 ஆண்டுகளுக்குள் 10,000 பேர் மறைசாட்சிகளாகி இருக்கிறார்கள். பல மறைசாட்சிகள் திருச்சபையின் புலிகாரமாகி இருக்கிறார்கள். திருச்சபை கொரியாவில் வளர காரணமாக இருக்கிறார்கள். இன்று வரை அவர்களது இரவா ஆற்றல் அனைத்து இடர்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவர்களை வழிநடத்துகிறது என்று திருத்தந்தை 2 யோவான் பவுல் 1984 மே 6 அன்று இவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கிய திருப்பலியில் குறிப்பிட்டார். கொரியாவிற்கு 17 நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் சென்றது. அதுவும் பொது நிலையினரான கொரியாவை சேர்ந்த ஈசுங் ஹன் என்பவர் வழியாக. இவர் யாருடைய உதவியும் இன்றி தனக்கு கிடைத்த கிறிஸ்தவ கோட்பாடுகளை படித்தார். தன் பெயரை பீட்டர் என்று மாற்றினார். அப்போதிருந்தே கிறிஸ்தவம் கொரியாவில் பல்வேறு கட்டங்களாக பரவ ஆரம்பித்தது. கிறிஸ்தவராக மனம் மாறிய எண்ணற்றோர் துன்பப்பட்டார்கள். தங்கள் உயிருக்கான அச்சுறுத்தலுடன் வாழ்ந்தார்கள். 1839, 1846, 1866 மற்றும் 1867 ஆகிய ஆண்டுகளில் அங்கு நடந்த மறைக்கலகத்தின் போது 10,000-க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளானார்கள். அவர்களுள் ஒருவர் இக்னேஷியஸ் கிம். இவர் 1839 மறைசாட்சியானார். 1925 அருளாளர் ஆனார். இவரின் மகன் ஆண்ட்ரூ கிம். இவர் தமது 15வது வயதில் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார். 1300 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவில் உள்ள மாக்கோ என்னும் இடத்திற்கு சென்று குருத்துவ பயிற்சி பெற்றார். 6 ஆண்டுகள் அங்கு படித்த பிறகு மஞ்சூரியா வழியாக தம் நாட்டிற்கு திரும்பினார். அதே ஆண்டு மஞ்சள் ஆற்றை கடந்து ஷாங்காய் சென்று அங்கு குருவாக அருள் பொழிவு பெற்றார். கொரிய மண்ணில் பிறந்து வளர்ந்து குருத்துவ நிலை அடைந்த முதல் நபர் என்ற பெருமை அடைந்தார். திருப்பொழிவு பெற்றவுடன் தம் பகுதிக்கு வந்து நற்செய்தி பணியை ஆரம்பித்தார். விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்க உங்களுக்காக வேண்டுகிறேன். ஏனென்றால் கடைசியில் நாம் அனைவரும் விண்ணகம் சென்று மகிழ்ச்சியில் ஒன்றாய் இணைந்திருப்போம் என்று கூறி மக்களை கிறிஸ்துவின் வழியில் ஒருங்கிணைத்தார், திடப்படுத்தினார். மறைப்பணியாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலரை ஒன்று திரட்டினார். செய்தி அறிந்த ஆட்சியாளர்களால் திடீரென்று கைது செய்யப்பட்டார். கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். பால்சோங் ஹசாங் என்னும் 45 வயதுடையவர் குருமானவராக இருந்தார். திருச்சபையில் சேரவும் கிறிஸ்தவர்கள் என்று பெருமையுடன் அழைக்கப்படவும் நாம் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். செயலில் காட்டாமல் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த நன்மையும் இருக்க முடியாது என்று மக்களுக்கு சொன்ன இவர் குருத்துவ அருள்பொழிவு பெறுவதற்கு முன்பே கொல்லப்பட்டார். பல்வேறு காலகட்டங்களில் கொல்லப்பட்ட 10,000-க்கும் மேற்பட்ட மறைசாட்சிகளில் பலர் 1925 ஆண்டு திருத்தந்தை 11 பத்திநாதரால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள்.
சிலரை 1968 ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் அருளாளராக உயர்த்தினார். இவர்களில் 103 பேருக்கு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் 1984 மே 6 தேதி புனிதர் நிலை அளித்தார். திருச்சபையை வழிநடத்தவும் கிறிஸ்துவத்தை செயலாக்கவும் பொது நிலையினர் இணையும் போதும் திருச்சபை இளமையோடு இருக்கும். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஆண்டவரே, உன்மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.